உங்கள் குழந்தை உங்களை தவிர வேறு யார்ட்டையும் சேர்றது இல்லையா, அதுக்கு மருந்து இருக்குது. உங்கள் குழந்தை சரியாக படிக்கிறது இல்லையா, அதுக்கும் மருந்து இருக்குது. உங்கள் புதுசாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க, ஆனால் பயமாக இருக்குது, நஷ்டமாயிருவோமோன்னு பயமாக இருக்குது, அதுக்கும் மருந்து இருக்குது. மனம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் மருந்து உண்டு இதில். அதுவும் ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக ரிலீஸ் கிடச்சிரும். இதை இன்னொரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு நல்ல தகவல் என்னென்னா, மனசில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணினாலே உடம்புல இருக்கிற பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க மேலே அக்கறைப்படுறது நல்ல மனநிலை தானேங்க. ஓவராக போச்சுன்னா, உதாரணத்துக்கு நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர்ற அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர், நான் நினைக்கிறது மாதிரி தான் என் குடும்பம் இருக்கணுங்கிற ஓவராக அக்கறைப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையில இருக்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. டீச்சர் கூடவே இருந்துட்டு திடீர்னு டீச்சர் ஒரு நாள் வேற ஒரு மீட்டிங்க்கு போயிட்டாங்க, வேற ஒரு டீச்சர் வந்துட்டாங்க, அந்த டீச்சரை இவனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல என்ன இதுன்னு தெரியலை. அந்ததுலேருந்து ஒரே அழுக, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன். நான் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னடாச்சு இவனுக்கு, இது வந்து ஒரு விதமான பய உணர்வாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மருந்து கொடுத்தேன். சிக்கோரின்னு ஒரு மருந்து கொடுத்தேன், மிமுலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி எழுதிட்டுருக்கேன். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கையை மறந்து நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க பதகன் பேசுறேன். இன்னைக்கு இயற்கை அளித்துள்ள ஒரு அற்புதமான மருத்துவ முறை பத்தி நம்ம பேச போறோம். இந்த மருத்துவ முறை இப்படி ஒரு மருத்துவம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு மருத்துவ முறை, ரொம்ப ரொம்ப எளிமையான மருத்துவ முறை, யார் வேணாலும் இதை செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியுது. இந்த மருத்துவத்துக்கு பேர் மலர் மருத்துவம் அப்படின்னு தமிழில் பேர் வச்சுருக்காங்க. ஆங்கிலத்தில் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த மருத்துவத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவம் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலுங்க. எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு ஒருத்தர் இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. அவர் மருத்துவம் மேலே அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற எம்பிபிஎஸ் மாதிரி அன்னைக்கு பிஹெச்சி அப்படின்னு ஒரு படிப்பு உண்டு இங்கிலாண்டில், பப்ளிக் ஹெல்த் சர்வீஸுங்கிற மாதிரியான ஒரு படிப்பு, அதை படிக்கிறாரு. அந்த எம்பிபிஎஸ் மாதிரியான படிப்பில் அடுத்தடுத்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகளையும் படிக்கிறாரு, பயாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகளையும் படிக்கிறாரு. இப்படி அதிகமாக படித்து வச்சு இருக்கும்போது அவருக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வருது, ஒரு சில வியாதிகள் வருது. அதுக்கு ஆங்கில மருந்து எடுக்கும்போது அந்த மருந்து எடுத்ததுனால அவருக்கு வேறு சில வியாதிகள் வருது. உதாரணத்துக்கு அவருக்கு தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை சாப்பிட்டாருன்னா வயிறு வலி வருது. ஐயோ என்னடா அது, தலைவலிக்குன்னு மருந்து போட்டால் வயிறு வலி வருது, தலைவலி போயிடுச்சு வயிறு வலி வந்துச்சு, வயிறு வலிக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டால் மலச்சிக்கல் வருது, மலச்சிக்கலுக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டால் கைகாலெலாம் ஒரு மாதிரி விரை வளர்த்து போகிற மாதிரி வருது. அப்போ இவர் யோசிக்கிறாரு, இது ஒரு மருத்துவ முறை தான், ஆனால் இந்த மருத்துவ முறை நிரந்தரமான ஒரு மருத்துவ முறை இல்லை, இன்னும் ஒரு நல்ல மருத்துவ முறை இருந்தால் நல்லா இருக்குமேனு பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு குருநாதர் கிடைக்கிறாரு. அவரோட பேர் ஹனிமேன். ஆமாங்க, ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவ முறையை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த அதே அந்த மாமேதை தான் ஹனிமேன். அவர்கிட்ட போயிட்டு இவர் நேரடியாகவே ஒரு சிஷியனாக சேர்ந்து இந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாரு, படிக்கிறாரு. அது நிறைய மருந்துகள் இருக்குது. ஹோமியோபதி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நீளமாக பேசிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோமியோபதி அவர் கூட சேர்ந்து படிக்கும்போது அவரோட அந்த மருந்து தயாரிக்கிற முறை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதுலேயும் கூட நோய் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் தான் அங்கே இருக்குதே தவிர, நோயே வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு மருந்துகள் அங்கே இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு கேன்சர் வருது, கேன்சர் வியாதி வருது. இந்த கேன்சருக்கும் கூட கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு தான் வந்து மருந்துகள் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஆகுது. நம்ம இவ்வளோ தூரம் படித்த ஒரு டாக்டராக இருக்கிறோம், புதுசு புதுசாக மருத்துவ முறையை கற்றுக்கிட்ட ஒரு நபருக்கே கேன்சருங்க மாதிரியான ஒரு ஆல்கொல்லி நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாத போது சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்கங்கிற விரக்தியில் இந்த மருத்துவத்துறையை விட்டுட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிடுறாரு, சொந்த கிராமத்துக்கு போயிடுறாரு. ஸோ தினமும் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டம், ஒரு பூந்தோட்டத்தில் போயிட்டு உட்காந்துக்குவார். இதையாவது யோசித்து வழக்கமாக எப்படி எல்லோரும் சோகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஆகிப்போச்சே, நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியலையே, இறந்துருமோ, அந்த மாதிரி வழக்கமாக ஒரு வியாதி இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது எதேச்சையா பக்கத்தில் வந்து விழுந்த ஒரு பூவை எடுத்து அப்படியே வாயில் வச்சு சும்மா நம்ம பரவாயில்ல தெரியலையா, ஏதாவது பேப்பர் இருந்தால் அப்படியே கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி இந்த பூவை கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் அவர் மனசு டக்குன்னு மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னா, எவ்வளோ அழகழகான பூக்கள் இங்கே இருக்குது, வாவ் இந்த கலர் நல்லா இருக்குது, இந்த பூ நல்லா இருக்குதுன்னு அங்கேருந்து எந்திரிச்சு அந்த பூக்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு.
அப்போ இவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னடா இது, ஒரு வாரமாக நம்ம ஒரு சோகமான மனநிலையில் இருந்தோம், திடுதுப்புன்னு அழக ரசிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோமே, என்ன காரணம், எப்படி மாறணும் அப்படின்னு தலையை பிச்சு யோசிக்கும் போது தான் அவருக்கு புரியுது, அவர் கையில் இருந்த அந்த பூ ஞாபகத்துக்கு வருது. அப்போ இந்த பூவுக்குள்ளே ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த கார்டனில் இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சுட்டு போய் வீட்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆரம்பிச்சது தாங்க இந்த ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு சொல்கிற பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ். ஸோ இவர் இப்படி மலர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி முதல்ல மூணு மலர்களை மட்டும் மருந்தாக கண்டுபிடிக்கிறாரு. எந்த மாதிரியான மனநிலை இருந்தாலும் அதை மாற்றுற மாதிரி அந்த மருந்துகள் வந்து வேலை செய்யுது, அந்த மலர்கள் வந்து வேலை செய்யுது. ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு அவங்கள, ஒரு அமைதியான மனநிலைக்கு அவங்களை கொண்டுட்டு போகுது. ஸோ தொடர்ந்து தன்னோட வாழ்க்கையில் நாட்களை வந்து அந்த மலர் ஆராய்ச்சிக்கே அவர் இது பண்ணுறாரு. ஒரு 16-12 மலர் மருந்துகளை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் ஒரு 4 மருந்துகளை கண்டுபிடிக்கிறாரு. மேற்கொண்டு சைக்காலஜியை நல்லா படிச்சுட்டு 38 விதமான மலர்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஏன் 38 விதமான மலர்கள் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் 38 விதமான குணாதிசயங்கள் தான் இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் 38 குணாதிசயம் தான் இருக்குது, இதை தாண்டி ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அதுலேயும் குறிப்பாக அந்த குணாதிசயங்களில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த குணாதிசயங்கள் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். நம்ம சித்த வைத்தியம் ஆயுர்வேதத்தில் வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க, திருவள்ளூரே அழகாக சொல்லியிருக்கு, மிகுனினும் குறையினும் பிரச்சனை மாதிரி சொல்லியிருப்பார். வாதம் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, பித்தம் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனைங்கிற மாதிரி இந்த 38 மனநிலைகளும் கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. என்னெல்லாம் மனநிலை அப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடுத்தவங்க மேலே அக்கறைப்படுறது நல்ல மனநிலை தானங்க. ஓவராக போச்சுன்னா, உதாரணத்துக்கு நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர்ற அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டரு, நான் நினைக்கிறது மாதிரி தான் என் குடும்பம் இருக்கணுங்கிற ஓவர அக்கறைப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையில இருக்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. தான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு ஊதாரியாக இருக்கிற ஒரு கேரக்டரு. இந்த மாதிரி மனநிலைகள், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது, யாரனாலும் நம்பி ஏமாந்து போகிறது, யாரையுமே நம்பாமல் இருக்கிறதுன்னு 38 விதமான மனநிலைகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த 38 மனநிலைகளுக்கும் அவர் மருந்துகள், அந்த பூக்களை கண்டுபிடிச்சி அதிலிருந்து மலர்களை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை தான் இந்த மலர் மருத்துவ முறை. 1930 கண்டுபிடிக்கிறாரு. இந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னா, இப்படி ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மருந்துக்கு கூட அவர் காப்பிரைட் வாங்கலை, பேட்டன் ரைட் வாங்கலை, பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் பேசிடணும். அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், எனக்கு வயிறு பசிக்குதுன்னா ஒரு கடையில் போயிட்டு ஒரு பிரெட் வாங்கி நான் சாப்பிட்ருவேன், எனக்கு மனசு சரியில்லையா ஒரு தோட்டத்தில் போயிட்டு ஒரு சிக்கரியை படித்து நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் இந்த மருந்து கிடைக்கணும், எல்லாருமே வந்து மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதளவில் ஒருத்தன் ஆரோக்கியமாக இருந்தோம்னா இந்த உலகம் பூந்தோட்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. லஞ்சம் வாங்குறதுக்கு என்னங்க காரணம், பயம்தானே காரணம். இன்றைக்கி சம்பாதிக்கிறோம், நாளைக்கு வருமானம் இல்லாமல் போச்சுன்னா நம்ம குடும்பம் நடுத்தரில் நிற்குமேனு தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கணுங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போவே வர்ற வருமானத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பயம் இல்லைன்னா அவங்க ஏங்க லஞ்சம் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி ஒரு லவ் பண்ணுறாங்க, ஏன் லவ் பண்ணுறாங்க, அப்பா அம்மா பார்க்குற பொண்ணு சரியிருக்காது, அப்பா அம்மா பார்க்குற பையன் சரியிருக்க மாட்டான், அவங்க படிக்கலை, அவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிடுவோம்னு சொல்லி தேடிக்கிறாங்க. அப்பா மேலே இருக்கிற அந்த பயம், அவங்க மேலே இல்லாத நம்பிக்கை இல்லாத அந்த தன்மை, அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தோன்னா அப்பா அம்மா பார்க்குற பையன் சரியில்லைன்னா அப்பா அம்மாக்கிட்டே நம்ம சொல்லிடலாம், அது வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. தற்கொலை பண்ணுறவங்க, தற்கொலை பண்ணுறதுக்கு என்னங்க காரணம், தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கோபம், கோபத்தை காட்ட முடியலையா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வலியை தாங்க முடியலையா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் நியூஸ் பேப்பரில் அப்படி தானங்க வருது, வயிற்று வலியால் அவதிப்பட்டார் அதனால் தற்கொலை செய்தார். என்ன காரணத்துக்காக எழுதினாலும் வயிற்று வலின்னு தான் போடுவாங்க, அது வேறு விஷயம். இப்படி தாங்க முடியாத அந்த மனவேதனை தான் காரணம். அப்போ அந்த தாங்க முடியாத மனவேதனைக்குன்னு செரி ப்ளம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பூவோட மருந்தை வந்து தயாரித்து வச்சுருக்கிறாரு. அதை எடுத்தால் தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அப்படியே விட்டுட்டு போயிருங்க. இதே மாதிரி குடிப்பழக்கத்துக்கு, இது மாதிரி ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கும் என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்து கொடுக்கணும். நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்கிறேனே. என்னோட பையனுக்கு 4.5 ஆகுதுங்க, பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அழுவான். ஏன்னா முத முதல்ல அவனை கொண்டு போய் சேர்த்த பால்வாடி டீச்சர் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார். ரிட்டையர்ட் ஆகிற வயசில் அவங்க அவசப்பட்டாங்களோ என்னவோ தெரியல, குழந்தைங்களை குச்சியை வச்சு அடிக்கிறது, சூடாக சாப்பாடை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால என் பையனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஊட்டி விட்டே வளர்ந்து செல்லமாக வளர்ந்த பையனுக்கு திடுதுப்புன்னு ஒரு சர்வாதிகாரிக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்ச மாதிரியான மனநிலை. ஒரு வாரம் தான் போனால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். கடவுள் பார்த்து அவன் வேண்டுதல் பழிச்சதோ என்னவோ தெரியல, கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, 2 வருஷமாக அவன் பள்ளிக்கூடமே போகல. சரி
4.5 வயசு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 1ஆம் கிளாஸில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து படிச்சிக்கலாம், இப்போ சும்மா பழகட்டும்ன்ட்டு 2 வருஷம் ஆனதுனால அந்த பழைய ஸ்கூல் ஞாபகம்லாம் மறந்து போய் அவன் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருந்தான். வழக்கமாக போகிற டீச்சருக்கு பக்கத்துலேயே தான் போய் எப்போதுமே நிற்பான், ஏன்னா அந்த டீச்சர் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். டீச்சர் கூடவே இருந்துட்டு திடீர்னு டீச்சர் ஒரு நாள் வேறு ஒரு மீட்டிங்க்கு போயிட்டாங்க, வேறு ஒரு டீச்சர் வந்துட்டாங்க. அந்த டீச்சரை இவனுக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல என்ன இதுன்னு தெரியலை. வந்ததுலேருந்து ஒரே அழுக, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன். நான் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னடாச்சு இவனுக்கு, இது வந்து ஒரு விதமான பய உணர்வாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 மருந்து கொடுத்தேன். சிக்கோரின்னு ஒரு மருந்து கொடுத்தேன், மிமுலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி எழுதிட்டுருக்கான். டே உன் டீச்சர் வரலடா, வேறு டீச்சர், உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால், இல்லை நான் என் ஃப்ரெண்டு இருக்கிறான், எங்கள் அண்ணன் இருக்கிறான், நான் போய் இருந்துக்கூடாது வச்சுக்கூடாது. ஸ்கூலுக்கு போவேன்னு அழுது, நான் ஊரில் வேறு இல்லை, ஆட்டோவை வர சொல்லி ப்ரைவேட்டாக ஒரு ஆட்டோவில் ஏறி 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போனான். இப்படி தலைகீழாக மாற்றிருங்க. உங்கள் குழந்தை உங்களை தவிர வேறு யார்ட்டையும் சேர்றது இல்லையா, அதுக்கு மருந்து இருக்குது. உங்கள் குழந்தை சரியாக படிக்கிறது இல்லையா, அதுக்கும் மருந்து இருக்குது. உங்கள் புதுசாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க, ஆனால் பயமாக இருக்குது, நஷ்டமாயிருவோமோன்னு பயமாக இருக்குது, அதுக்கும் மருந்து இருக்குது. மனம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் மருந்து உண்டு இதில், அதுவும் ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக ரிலீஸ் கிடச்சிரும். இதை இன்னொரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு நல்ல தகவல் என்னென்னா, மனசில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணினாலே உடம்பில் இருக்கிற பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிற எந்த ஒரு லேடிக்கிட்ட போய் வேணாலும் கேட்டு பாருங்கள், அவங்க வீட்டுக்காரை பற்றி அவங்கக்கிட்ட அவ்வளவு வலி வேதனையான விஷயங்கள் இருக்கும். இந்த மனசை நீ எப்படி பாடப்படுத்துகிறாரு, அவங்க வீட்டுக்காரங்க நீ எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாமல் அவஸ்தப்படுவாங்க. இந்த துக்கம் தொண்டையில் வந்து அடைச்சி தைராய்டாக மாறிடுச்சு. நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்து அல்சர் வரும்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி கோபம் வெறுப்பு இதெல்லாம் பற்றிக்கிட்டு வரும். அவனை வந்து கட்டையை பிடிச்சி அடித்து கொன்னுறலான்னு வரும், அடைக்கி மயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா அல்சராக வந்து நிற்கும். குழந்தை இல்லாத பிரச்சனைக்கும் அதே தான் காரணம். வயிற்று பகுதியில் போயிட்டு அது பாதிச்சிச்சு அப்படின்னா இதாகும். நம்மளே என்னங்க சொல்கிறோம், ஒருத்தன் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான், முன்னேறிட்டான்னா அவனை பார்த்தா உனக்கு ஏன்டா வயிறு எரியுது அப்படிங்கிறோம். வயிறு எதனால் எரியும், காரமாக சாப்பிட்டா வயிறு எரியும். ஒருத்தன் முன்னேறினதை பார்த்து பொறாமப்படும் போது ஏன் வயிறு எரியணும்? அதே மாதிரி போலீஸ்கார் தூரத்தில் நிற்கிறாரு, ஹெல்மெட் போடாமல் போனால் என்ன மச்சா அவனுக்கு வயிற்றை கலக்கிடுச்சா அப்படிங்கிறோம். வயிற்றை ஏன் கலக்கும், ஃபுட் பாய்சன் ஆனால் வயிறு கலங்கும். போலீஸ்காரை பார்த்தா எங்கே வயிறு கலங்க போகுது, பயம், பயம் வந்தால் வயிறு கலங்கும்னு சொல்கிறோம். இன்றைக்கி என் கூட வந்த தம்பிக்கு கூட அந்த மருந்து கொடுத்தேன், வண்டி ஓட்டுறாரே சரி, அந்த ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து நம்ம வண்டியில் இருந்தாலே போதுங்க, வண்டி ஆக்சிடெண்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து கொடுத்த உடனே நல்லதாக இருந்தார், இளநீ தான் காலைல சாப்பிட்டாரு, எனக்கு வயிறு லேசாக கலக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. நான் சொன்னேன் மருந்து வேலை செய்யுது, பயம் வெளியே போகுது, கவலைப்படாதீங்க, டாய்லெட் போயிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி உடலில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியே மனசு தாங்க. ஒருத்தனுக்கு ஒரு ஒரு போர் முனையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, போருக்கு போகிறவன்ட்ட தைரியம் வேணும். சுட்டு கொண்டுட்டோம்னா நம்ம குடும்பத்தை யார் பார்க்குதுங்கிற மனதைரியம் இல்லைன்னா அவன் போர் வீரனாக இருக்க முடியாது. அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் கொற்றை மலர்னு சொல்லுவாங்க, சரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் கொண்டை மாதிரியே பூத்துருக்கும். அந்த பூவை மாலை செஞ்சு 2 நாட்டு வீரர்களும் கழுத்தில் போட்டுக்குவாங்களாம். ஏன்னா கத்தியால் குத்துப்பட்டு ரத்தம் சிந்தி ஒருத்தன் சாகிறத பார்த்த உடனே திடீர் அதிர்ச்சி பயம் வந்து அவனுக்கு மயக்கம் வந்துடும். ரத்தத்தை பார்த்தா இன்னும் நிறைய பேருக்கு இந்த கோயிலெலாம் கிடா விட்டுறாங்க, கோழி விட்டுறாங்கன்னா அதை பார்த்து நிறைய லேடிஸ்க்கு அந்த இடத்துலையும் மயக்கம் வந்துடும், ரத்தத்தை பார்த்தா பயம். அந்த மாதிரி பயத்தை போக்குறதுக்கு அந்த சரக்குன்றை மலர் வந்து பயன்படுமா, அந்த மலரோட வாசனை. இந்த மலரை வந்து நம்ம முன்னோர்கள் பல வழிகளில் பயன்படுத்தியிருக்காங்கங்க. பொண்டாட்டியை ஐஸ் வைக்கணும்னா மல்லிகைப்பூ, வெளியூருக்கு போகிற புருஷனுக்கு வந்து கனகாம்பரம், அம்மனுக்கு சாமிக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இது, சாவு வீட்டுக்குன்னு ஒரு மாலை, மாலைகள்லேயே வந்து அவ்வளோ இந்த பூக்களை வச்சு நான் மாலை மறிக்கொழுந்து நைட்டு போல் வச்சுட்டு போகக்கூடாதுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மலருக்கு பின்னாடியும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, ஒரு உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த தகவல்கள் நமக்கு சரியாக கிடைக்கல, அது சங்க காலத்தில் அழிஞ்சு போயிருக்கலாம், ஏதோ ஒரு இதாக இருக்கலாம், ஆனால் நல்ல விஷயம் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு கிடைக்கே ஆகணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சி எட்வர்ட் பேட்ச்ங்கிற ஒரு கையால் இந்த மருந்தை வந்து கொடுத்துருக்காரு. அதை நாகலிங்கம் அப்படின்னு ஒரு ஐயா இருக்கிறாரு, மதுரையை சேர்ந்தவர், அது வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. குடிசை தொழில் மாதிரி பல பெண்களுக்கு அந்த மலர் மருத்துவத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இலவசமாகவே வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மலர் மருந்துங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மருந்து, ஒவ்வொரு வீட்லேயும் இது இருக்க வேண்டிய மருந்து. இதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ஆர்வம் இருந்தால் போதும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருந்தால் போதும், நீங்களும் ஒரு மலர் மருத்துவர் ஆகலாம். இந்த மலர் மருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வுன்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான தீர்வுன்னு சொல்லலாம். இந்த மலர் மருந்தை எடுக்காமல் எந்த வியாதியும் நிரந்தரமாக குணமாகாதுன்னு கூட சொல்லலாம். இதை மாதிரி இன்னும் நிறைய அறிவியல் பூர்வமான மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இந்த சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. விடைபெறுகிறேன், நான் உங்கள் பதகன், நல்வழி உண்டாகட்டும், வணக்கம்.